மாமியார் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடு, அவங்கள தூக்கி உள்ள வை, என்ன தண்டனை வேணுமோ அதை வாங்கி கொடு. அதை விட்டுட்டு தலை அரிக்குதுன்னு யாராவது கொல்லிக்கட்டு எடுத்து சொரிஞ்சுக்குவாங்களா? மாமியார பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஊர் உலகம் காரி துப்புற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்க. இங்க பார், இந்த ஊர் உலகத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நந்தினிக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்காக தான் என் கூட கூட்டிட்டு வந்து என் வீட்டுல வச்சிருக்கேன். ஆ, நீ நல்ல எண்ணத்தோட தான் வீட்டுக்குள்ள கூட்டி வந்திருக்க. ஆனா அப்படி ஒரு நல்ல எண்ணத்தோட நந்தினி இந்த வீட்டுக்குள்ள வரல. பணங்காசு வந்தப்புறம் நீ எப்படி மாறிட்டியோ அதை விட அவங்க அப்பா செத்தப்புறம் இந்த நந்தினி தழகில மாறியாச்சு. இது பழைய நந்தினி இல்ல. அர்ச்சனாவோட அம்மா துரப்பத்துல அடிச்சு அவமானப்படுத்தினாங்கிற வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு உன்னையும் அர்ச்சனாவும் பிரிச்சு ஏழை நாள் உன்னை அடைஞ்சே தீர்வேன்னு உன் மாமியார் கிட்ட சபதம் பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா? உனக்கு யார் இந்த கதையை சொன்னது? டேய், நான் கதை சொல்லடா நிஜம். பெரிய மங்கம்மா சபதம் மாதிரி இந்த நந்தினி போட்டு வந்த சபதம். உன் மாமியார் என் வீட்டுக்கு வந்து காலில் விழாத குறையா அர்ச்சனாவோட வாழ்க்கையை காப்பாத்துன்னு கண்ணீர் விட்டு கதறினாங்கடா. பாத்திய செல்வம், இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுக்காக தான் நான் அப்பவே இங்க இருக்க மாட்டேன்னு சொன்னேன். உங்க மாமியார் என்ன பத்தி எப்படி இல்லாத புலாதி சொல்லிருக்காங்க பாத்தியா? நான் போய் உன்னை அர்ச்சனாவே பிரிப்பேனா? அவங்க தான் என்கிட்ட வந்து இன்னும் ஏழே நாள்ல உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி காட்டுறேன் பாருன்னு சபதம் போட்டுட்டு போனாங்க. நான் அப்பவே கிளம்பிருப்பேன். அர்ச்சனா போகாதன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இங்க இருக்கேன். இன்னும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனை அனுபவிக்க போறேன்னு தெரியல. ஏய், நிறுத்து நடிக்காத. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீ பழைய நந்தினி இல்ல. அர்ச்சனாவோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. பழைய நந்தினியா இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை நீ எப்பவுமே பண்ண மாட்டேன். இதுக்கு மேல நீ இந்த வீட்ல இருக்கத என்னால பாத்துட்டு பொறுமையா இருக்க முடியாது. அர்ச்சனா செல்வத்துக்கு நடுவுல நீ இல்ல, வேற எந்த சக்தி வந்தாலும் நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த பார், இப்பவே இந்த நிமிஷமே நீ பொடி பொடிக்கு எடுத்து கூட கிளம்பு. இந்த வீட்டை தவிர வேற எங்க பாதுகாப்புன்னு நீ நினைக்கிறியோ அங்க கொண்டு போய் நான் விடுறேன். சும்மா நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், தேவையில்லாம கத்திட்டு இருக்கேன். என் மாமியாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் தான் முடிச்சிட்டு இருக்கு. ஏற்கனவே நான் வீட்டுல இல்ல நேரத்துல இவகிட்ட வந்து கையில கல்ல விழுந்து கெஞ்சி எப்படியாவது இந்த வீட்டு விட்டு வெளில போயிடுமான்னு கெஞ்சிருக்காங்க. அப்புறம் நான் வந்து அதை தடுத்து நிறுத்தி அவங்க வீட்டு விட்டு வெளில தடுத்து விட்டேன். அந்த கோத்தத்தை உங்ககிட்ட வந்து இல்லாத போலதே சொல்லியிருக்காங்க. இது பார், அவங்க நாடகம் ஆடுறாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் அவங்க பார்த்து தான் இருக்கிறேன். தொட்டதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறவங்க, சின்ன சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறவங்க தான். அவங்க பேச்ச நம்பி இங்க வந்து கத்திக்கிட்டு நீ கிளம்பு போ. என்னடா என்ன வெளியே அனுப்புறதே குறியா இருக்க? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது இவங்க தான். அந்த முடிவோட தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த பார், நீ என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீயா வீட்டை விட்டு வெளியே போயிட்டினா அது உனக்கு நல்லது. மரியாதையா கிளம்பு. நந்தினி, நந்தினி, தபரா, நீ அவங்களுக்கு நல்லது பண்ண நினைச்சினா சொத்து பத்தி எழுதி போய் பணத்தை கொடு. நான் வேண்டாங்கல. ஆனா அவங்களை ஒரே வீட்டுல வச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல, புத்திசாலித்தனமும் கிடையாது. உனக்கு புரியுதோ இல்லையோ, நான் உனக்கு நல்லது பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதனால நான் எது செஞ்சாலும் தயவு செஞ்சு தடுக்காத. நான் நந்தினி இப்பயே வெளியே அனுப்புறேன். சும்மா ரா, நான் சொல்றேன்ல. சிவா, ஐயோ, என்ன செல்வம், இது கையை விடு. சிவா, கையை விடு. நீ சும்மா ரா, இந்த பிரச்சனைக்கு நான் முடி கட்டாம போக மாட்டேன். வாணி, செல்வம், என்ன பார்த்து நிக்கிற, கையை விடு. சிவா, செல்வம், பண்ண விடு. எனக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நீ உணர்ச்சி படுவேன் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதுல முட்டாள்தனம். யார் பேச்ச கேட்டு இங்க வந்து தேவலாம பேசிட்டு இருக்கேன். நந்தினி இந்த வீட்டுல இருக்கிறதா எல்லாருக்கும் நல்லது. அர்ச்சனாவே உடனே கேட்கல, உனக்கு என்னடா பிரச்சனை? இல்லடா, நீ பழைய நந்தினி மனசுல வச்சு பேசிட்டு இருக்க. ஆனா இது பழைய நந்தினி இல்ல, அர்ச்சனா வாழ்க்கை கெடுக்க வந்த விஷயம். இதை இந்த வீட்டுல விட்டு நான் வெளியே போக மாட்டேன். நீ வா. கைய விடு சொல்றல, கைய விடு, கைய விடு. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை நான் தலையிட்டு இருக்கேன். அதுக்காக உன்கிட்ட அடியை வாங்கியிருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, வாசுக்காக சொத்து பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டப்ப நான் உன்னை தடுத்தேன். அதுக்காக நீ வீட்டை விட்டு என்னை அடிச்சு விரட்டின. அதுக்கு உண்டான பலனை நீ உடனே அனுபவிச்ச. வாயும் வயிறுமா இருந்த அர்ச்சனாவையும் உன்னையும் வாசுவோட அம்மா வீட்டை விட்டு அடிச்சு விரட்டல. அந்த வாசுவோட அம்மாவும் இந்த நந்தினியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான்டா. என் உள் மனசு அப்படித்தான் சொல்லுது. அன்னைக்கு நீ அடிச்சு வரப்ப நான் கம்முன்னு போயிட்டேன். ஆனா இப்ப நான் அப்படி போக தயாரா இல்ல. ஏன்னா அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து போனது உன்னோட சொத்து மட்டும்தான். அதை நீ சீக்கிரம் சம்பாதிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப பறிபோறது அர்ச்சனாவோட வாழ்க்கை. மூச்சுக்கு 300 தடவை அண்ணா அண்ணான்னு சொல்ற அர்ச்சனாவோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என் தங்கச்சி வாழ்க்கைக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சு, திருப்பி அடிக்க கூட தயங்க மாட்டேன். பாத்துக்க. Thank you.
வந்துச்சா அர்ச்சனா எல்லாம் ஒரு நல்லது பேசாதீங்க எது நல்லது ஏன் புருஷன் மேல கை வைக்கிறது நல்லதுன்னு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேமா ஐயோ அர்ச்சனா உங்களை நான் அண்ணன் கூப்பிட்டு இருந்தேன் இனிமே மரியாதை இல்லாம பேச வச்சிராதீங்க இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம பேச நடந்துட்டோம் அதுக்காக அவர் மேல கை வச்சிருவீங்களா இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இந்த வீட்ல இருக்க கூடாது போக வெளியில போக அர்ச்சனா நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு எல்லாமே உன் நல்லதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை நீ பேசாத இனிமே இந்த வீட்ல நிக்கிறதுக்கு உனக்கு எந்த யோகியதியும் இல்ல புருஷன் மேல கை வைக்கிறவங்க என்ன பெத்தவங்களா இருந்தாலும் சரி மத்தவங்களா இருந்தாலும் சரி யாரையும் பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன் மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு சில்ல வயசுல மூத்தவன் கூட பார்க்க மாட்டேன் நானே கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன் போ வெளியே தங்கச்சி வாழ்க்கைக்காக தான் பேசிட்டு இருக்க அவன் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் வசனம் எல்லாம் பேசின அதான் அவளே உன்னை வெளில போய் சொல்லிட்டல்ல பட group of company md cherry's wife my husband mele complaint kodukkuradhukaga vandirken neenga avara odane arrest pannunga enna madam solreenga konja naalukku munnadi ye sister priyava koduruma kolu senju adigalum theriyama erichitaanga illa andha case neenga dhaan enquiry pannunga adha rendu pera pudichu ulle potena illa unmayana kolagaranga yaar na kandupidichiten avanga vera yaarum illa ye husband cherryum manager shreedharum dhaan avanga rendu periy odane arrest panni ulle podunga enna madam solreenga ungalku butti edhum pedalichu pocha enna உங்க ஹஸ்பண்ட் செரி எவ்வளவு பெரிய ஆளு அவர் எதுக்கு உங்க சிஸ்டர கொலை பண்ணனும் இன்ஸ்பெக்டர் தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க அவங்க என் சிஸ்டர கொலை பண்ணதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு இருங்க இங்க பாருங்க பண்ணி கொடூரமா எரிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கங்களே இந்த கொலைகாரங்க வெளிய நடமாட கூடாது இந்த சிஸ்டர கொலை பண்ணவங்க தண்டனையில இருந்து தப்பிக்க கூடாதுடா இந்த கழுத்துல இருக்கிற தாலி ஏறனால பரவாயில்லைன்னு இந்த ஹஸ்பண்ட கைது பண்ணுங்கன்னு நான் உங்களை தேடி வந்திருக்கேன் அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க வெரி குட் மேடம் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொதுவா பெண்கள் கள்ளானாலும் கனவே புள்ளானாலும் புருஷன் அவன் கட்டன தாலிக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவன் எப்படி பட்டவனா இருந்தாலும் பொறுத்துக்குவாங்க ஆனா நீங்க உங்க ஹஸ்பண்ட் கொலைகாரனும் தெரிஞ்சதும் அவரை தண்டிக்கப்படணும்னு துணிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க பாருங்க அந்த தைரியத்தை நான் பாராட்டுறேன் பெண்கள் எல்லாரும் உங்களை மாதிரி இருக்கணும் நான் இது விஷயமா கமிஷனர் கிட்ட பேசிட்டு உங்க ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்றேன் நீங்க உட்காருங்க
हेलो ना पीटू इंस्पेक्टर पेस रहा सुनोगे सर क्या ना सर दिल्ली ने ये या उर्रंग का कोला कोड़ा पन्ना तेरी आदम वाला ये दिक्या कोला पन्ना रही है क्या ना सर सुन रही है कुंजे नाले की मुन्ना डे उंगा बास वही पड़ा सिस्टर कोला पन्नी येर चिंगे ला आधा ताया सुन रहा हेलो हेलो अम्मा अम्मा हेलो अम्मा सोलंग अम्मा सोलंग केक दा हेलो नींग कोला पन्ना द का ना आधा रे यं पाकेट लर के आधा नाला वड़ा वड़ा कोड़ा कोड़ा बिजनेस अल्ला वैना ना केक कर द कुर्त टा आंधा आधा अर्था अड़ चिटे उन्हें यूं बासिंग कापत्रा इल्ले सट्टों तन कड़म ये सही हों आपरों नींयूं मोदला लियों आयल दननियो इल्ल तूक दननियो अनुभव के वेंडे दा सर ओके सर அந்த ஆதாரத்தை வெளியே வராம எப்படியாவது அழிச்சிடுங்க நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டு அந்த ஆதாரத்தை வாங்கிட்டு போறேன் சரி நான் அந்த பொண்ண நம்ப வச்சு ஆதாரத்தை பாதுகாப்பா தான் வச்சிருக்கேன் நீ பணத்தோட வந்து ஆதாரத்தை வாங்கிட்டு போ सर इंगे था सर इंदंगे यो येन्ने या बदली दिला पाया पाया तेरे पे या पाया पाक रहा सर व्हाट इस दिस इतने पैर इंदो इबड़ जा कमरे का बुड़ी निकला इल्ला मापला इंगे था येरन्दे येंगे पोना ये प्री पोना नहीं तेरी ला व्हाट इस दिस मॉम निगले कमरे का ना बिट्टिंग है इल्ला पा पौरे वाले वाले मर्ची इंगड़ी पोरन केटे कोपड़ा कोपड़ा वो पाटक पेटे रंदता डैम इट टेंशन आगा तिंगे चेरी इप्पा दाना कॉन्शियस वंदर के मरुबड़ी अदाव दाईड़ पोते व्हाट इस दिस डॉक्टर याने क्या दबती कामला करें याद याने क्या नोड वाइफ पति था कामला यूलो डॉक्टर सरनो यूलो नर्स सरनो उल्ल कंबोड़े सरनो इप्परी क्या रस और पेशन वली बोर्डिंग है अवले इप्पर ने कॉन्शियस रीगेन मरेगा अवले हेल्थ के तो उन्हाँ चना यू डोंट वरी आवंगन नल्ला दार कांगे उंगा हेल्थ कोड़ा नल्ला दार के टू डेज मेडिसिन्स फॉलो पन्नी रेस्टेड ता पोदो इन्होंने इंगे निकलेंगे गो सोच महा गो मॉम हेलो सर எப்படி இருக்கீங்க சார் ஸ்ரீதர் thank god you came look காவ்யா is missing அவ வெளிய இருந்தா நமக்கு தான் ஆபத்து சார் காவ்யா மேடம் செல்போன் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க what are you saying என்ன பிரச்சனை ஆச்சு பயப்படாதீங்க சார் நல்லவேளை அந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரிஞ்சவரா இருந்ததனால ஆதாரம் என்கிட்ட இருக்கு இதுக்கு எவ்வளவு தரணும் என்கிட்ட டீல் பேச ஆரம்பிச்சிட்டாரு குட் அப்ப அந்த கேட் டீல் கொடுத்துக்கிட்டு எப்படி அந்த ஆதாரத்தை வாங்க வேண்டியதானே ஒத்துக்கிட்டேன் சார் அத உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணனும்ல அதுக்கு தான் சார் வந்தேன் ஓகே ஸ்ரீதர் why did you go out man நீங்க எங்க இருந்திருக்கலாம்ல இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காத சார் ஆக்சிடென்ட் கேஸ் போலீஸ் அது இது என்கொயரினு ரொம்ப பரபரப்பா இருந்தது சார் காவியா மேடம் கண்ண முழிச்சு என்ன பார்த்துட்டாங்க என்ன பண்றது அதான் சார் வெளிய போயிட்டேன் ஒரு நிமிஷம் சார் ஹலோ யோ அந்த பொண்ணு எனக்கே கடுகா கொடுத்துட்டு மொபைலோட தப்பிச்சு போய்டாயா என்ன சார் நீங்க எப்படி சார் தப்பிக்க விட்டீங்க நான் உங்ககிட்ட டீல் பேசனத கேட்டா போல இருக்கு அதனால தான் ஆதாரத்தோட எஸ்கேப் ஆயிட்டா இப்ப என்ன சார் பண்றது எப்படியாவது விரட்டி புடிங்க சார் வந்துட்டே இருக்கோம் அது முடியாது நான் விரட்டிட்டு போய் அந்த பொண்ணு பப்ளிக்ல கூச்சல் போட்டுச்சுன்னு வெச்சுக அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் இதுக்கு என்னதா சார் வழி அந்த பொண்ணு கமிஷனர் ஆபீஸ்க்கோ இல்ல கோர்ட்டுக்கோ தான் போகும் அதுக்குள்ள நீங்களே போய் விரட்டி புடிச்சிருங்க அத சொல்ல தான் நான் போன் பண்ணேன் ஓகே சார் வாட் இஸ் இட் நவ ஸ்ரீதர் சார் பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கோம் சார் என்கிட்ட இன்ஸ்பெக்டர் போன்ல பேசின தகவல் எல்லாம் காவியா மேடம் கேட்டுட்டு அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க மை ஃபுட் எனக்கு தெரியாது எப்படியாவது இப்ப காவியா ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சு ஆகணும் சார் பப்ளிக்ல போய் அவங்க கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் எங்கேயும் போயிருக்க முடியாது அதிகபட்சம் கமிஷனர் ஆபீஸ் தான் போயிருக்கணும்னு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னாரு கமிஷனர் ஆபீஸ் போன இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும் ஸ்ரீதர் ஐ டோன்ட் நோ வி ஹேவ் டு ஸ்டாப் ஹர் சம்ஹவ் கம் லெட்ஸ் கோ அண்ட் கெட் அவுட் மாப்ள இந்த நிலமேல நீங்க எங்க கிளம்பிட்டீங்க ஐல் கம் அண்ட் டெல் யூ சரி என்ன பா இந்த மாதிரி நேரத்துல நீங்க ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ ஐல் கம் பேக் சூன் சரி சொன்னே கேளு பா போகாத பா போட்டோ போட்டோ எங்க போனா நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போங்க